ஸோ டாடின் வீக்கெண்ட்னால் கமல் சார் வந்திருந்தாங்க. அவங்க ஸ்டார்டிங்கே ஆடியன்ஸ் கத்தும் போது இதை விட பல சவுண்டு அருந்தவாள்லாம் பார்த்து பிக் பாஸ்க்குள்ள அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரதீப்பும் விசித்ரா அம்மாவும் பேசிக்கிறாங்க, நீங்கள் பயங்கரமான ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு கேட்க, நானா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ஏஜென்ட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. விசித்ரா மாம், நான் தனியாக தான் நின்று எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவேன், உங்களை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு பிரதீப் சொன்னாங்க. அப்புறம் யுகேந்திரன் சார் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல சொல்றாங்க, அங்க வந்து ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு, யுகேந்திரன் சார் வராம பாத்துக்கணும் அப்படின்னு. ஐயோ, நாங்க வந்து உங்க ஸ்டைல பாக்கணும்னே ஓட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விக்ரம் மணி எல்லாம் சொல்றாங்க. அப்ப ஜோவிகா வந்து ஏதோ சம்திங் ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொல்லி கொடுத்திருந்தாங்க விஷ்ணு கிட்ட போல இருக்கு, அவங்க தூக்கி அதை ஃப்ரீசர்ல வச்சுட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் ஜோவிகா இதையே ஃப்ரீசர்ல வச்சு எனக்கு என்னன்னே தெரியாது, ஃப்ரிட்ஜுன்னு தான் நினைச்சு நான் வச்சேன். அப்ப அவங்க இவனுக்கு ஃப்ரிட்ஜ் எது ஃப்ரீசர் எதுன்னு சொல்லி கொடுங்க. அப்புறம் விஷ்ணு வந்து இவனுக்கு வீட்டு வேலைக்கார மாதிரி நடத்துறா பாருங்க, இவனுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் எது ஃப்ரீசர் எதுன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு போறா அப்படின்னு விஷ்ணுவும் ஸ்மால் ஹவுஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சிக்கு பிக் ஹவுஸ்ல இருந்து சூஸ் பண்ண பர்சன்ஸ் வந்து யுகேந்திரன் ஜோவிகா. ஸ்மால் ஹவுஸ்ல ஃபர்ஸ்ட் பிரதீப் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, நாங்க இங்க எல்லாமே ஒரு நெகட்டிவிட்டி நேமோட வந்திருக்கோம், அந்த நேம் இப்ப ஃபர்ஸ்ட் நாங்க உடைச்சிருக்கோம், நான் வந்து கூல் சுரேஷனாக்கு ஓட் பண்றேன். மத்தவங்க எல்லாமே அப்ப கூல் சுரேஷனா சொன்னாங்க, எப்பா இவன் சந்தோஷமா சொல்றானா கான்ல சொல்றானா தெரியலப்பா அப்படின்னாங்க. ஸ்மால் ஹவுஸ்ல இருந்து எல்லாரும் டிசைட் பண்ணது ஐஷு. ஃபைனலா அடுத்த வீக் கேப்டன் டாஸ்க் ஃபேஸ் பண்ண போறது ஜோவிகா, யுகேந்திரன், ஐஷு. இந்த டாஸ்க்ல வந்து ஒவ்வொரு ஹெல்பர் இருக்கலாம்னு சொன்னாங்க, அதனால ஜோவிகாக்கு மணி, யுகேந்திரனுக்கு நிக்சன், ஐஷுக்கு விஜய். அப்புறம் அந்த செவன் ஸ்டோன் தான் அவங்க கொடுத்த டாஸ்க், அதுல விஜய் நல்லாவே டிஃபென்ஸ் பண்ணாங்க, பட் யுகேந்திரன் சார் தான் வின் பண்ணாரு. சோ யுகேந்திரன் சார் தான் நெக்ஸ்ட் வீக் கேப்டன். அவரு வின் பண்ணிட்டு உள்ள வந்தோடனே பிக் ஹவுஸ்ல என்ன சொன்னார்னா, விக்ரம் கிட்ட மணிட்டும் என்ன சொன்னார்னா, அவங்க அங்கேயே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மாயா வந்து விக்ரம் கிட்ட போய் கேக்குறாங்க, இதுல யாருமே ஃபுல்லா அந்த ஸ்டோன்ஸ் அடுக்கல, அப்ப நீங்க எதை வச்சு டிசிஷன் கொடுத்தீங்க, ரூல் புக்ல வந்து ஃபுல் ஸ்டோன் தான் இர்ரெசிபிளான ஒரு டிசிஷனா, உங்க தேவைக்காக நீங்க பண்ணத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கமல் சார்ட்டையும் கேட்பேன், நீங்க அதுக்கு முன்னாடி சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் கமல் சார் வந்தோன்னு ஃபர்ஸ்ட் மாயா இப்ப சேஃபா ஃபைல் பண்றீங்களான்னு கேட்டாங்க, மாயா ஓகேன்னாங்க. நீங்க என்ன ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, அதுக்கு வந்து அந்த வின்னர் யாருன்னா, இருக்கிறதுல எது நல்லா இருக்கோ வின்னிங்க்கு கிட்ட இருக்கோ அதுதான் டிசைட் பண்ண முடியும், அதுதான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. அப்புறம் விஷ்ணுவை கூப்பிட்டு, போன வீக் அவங்க ஸ்மால் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு அந்த டாபிக் கொடுத்து அவங்கள ஒரு பேர் வச்சு அவங்களுக்கு அனுப்புனாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சோர்வுக்கு வந்து அக்ஷயாவை தான் சொல்வேன், சுய புத்தி இல்லாததுக்கு ரவீனாவை தான் சொல்வேன் அப்படின்னு ஐஷு சொன்னாங்க. அப்புறம் விஜய்க்கும் அவருக்கு கொடுத்ததில் அவருக்கு ஈடுபாடு இல்லை. கூல் சுரேஷர் பிரதீப் வந்து எனக்கு அவார்டெலாம் கொடுக்கல, நான் வந்து டீமுக்கு கொசுராக தான் அனுப்பிச்சாங்க, அதனால் எனக்கு அதில் ஐடியா இல்லை சார் அப்படின்னாங்க. கூல் சுரேஷரை வந்து உங்களுக்கு அப்படின்னும்போது, சார் எனக்கு வந்து ஏதோ ஒரு பட்டமாவது கொடுத்தாங்களேன்னு வாங்கிக்க வேண்டிதான் சார், அப்படி தான் நினச்சி நான் வாங்கிக்கிட்டேன்னு சொன்னாங்க. விஷ்ணு வந்து சுய புத்தி இல்லாதவங்களுக்கு ஜோவிகாவையும் சொன்னாங்க. அப்போ ஜோவிகா அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் விஷ்ணு மீனிங்கே தெரியாமல் எனக்கு ஏன் கொடுக்குறடா அப்படின்னு, இப்போ வாடா போடான்னு பேசினதுனால விஷ்ணு கேட்டாங்க, உனக்கு மட்டும் பவுண்ட்ரிஸ் வச்சுக்கிற, அடுத்தவங்களுக்கு அந்த பவுண்ட்ரிஸில் பேசணும்னு தெரியாதா. அப்போது ஜோவிகா நீயே ஒன்று டிசைட் பண்ணிட்டு நினச்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கமல் சார் வந்து ஸ்மால் ஹவுஸ் ஒரு சைட்லேயும் பிக் ஹவுஸ் ஒரு ஸ்டைல்லையும் உட்கார சொன்னார். அப்புறம் அந்த ஸ்ட்ரைக் பற்றி கேட்டாங்க. அப்போது பிரதீப் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, நாங்கள் எல்லாமே ஸ்மால் ஹவுஸ்க்கு போனவங்க எல்லாமே நான் சிங்க் பர்சன், ஆனால் நாங்கள் சடனாக சிங்க் ஆனோம், நாங்கள் யாருமே ஒன்றாகும்னு நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் நீங்கள் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, ஆர்டரிங் அதிகமாக இருந்துச்சு, எல்லாத்துக்குமே ஆர்டரிங் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் எங்களுக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜோவிகார்ட்ட வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணியிருந்தா இது பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க. சீ சொன்னாங்க, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வச்சு ஃபுட் கொடுக்க வேண்டாம், அதனால நான் அதை கேட்கல. யுகேந்திரன் சார் எனக்கு பர்சனலாகவே பிடிக்கல, தண்ணி கூட கொடுக்காது ஒரு போர்வுத்தி மாதிரி இருக்குது அப்படின்னு கமல் சார் சொன்னார். ரவீனா சொன்னாங்க, லாஸ்ட் வீக் நானும் அங்கே தான் இருந்தேன், ஒர்க் லோட்லாம் இல்லை, இது தேவையில்லாத ஸ்ட்ரைக்குன்னு எனக்கு தோணுது சார்னு சொன்னாங்க. விசித்ரா அம்மா கிட்ட கேட்க, எனக்கு பேசவே பயமாக இருக்குது சார் அப்படின்னு. அப்புறம் விஷ்ணு சொன்னாங்க, சார் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விசித்ரா மேம் வந்து மார்னிங் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்களா அந்த மாதிரி வருவாங்க, இது என்ன இங்கெல்லாம் என்னையா இருக்குது, இது என்ன அங்கங்கே பிசு பிசுப்புன்னு இருக்குது, எங்களுக்கு சமைக்கவே தெரியாது, நாங்கள் எதோ செஞ்சோம், ஆனாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, சொல்கிற விதமே நல்லா இருக்காது, ஒரு பிரெட்டில் ஜாம் போடுறது கூட அவங்களே போட்டுக்க மாட்டாங்க, அது கூட இதை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விசித்ரா மேம் வந்து இது எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களா, ஊரே பார்த்துச்சு, இதுக்கப்புறம் என்னன்னு விஷ்ணு கேட்க.
ஸ்ட்ரைக் தப்பு கிடையாது, உங்க உரிமைக்காக நீங்க பண்றது. அதுல முன்னறிவிப்பு இருக்கணும், இதுலயுமே ஒரு முன்னறிவிப்பு இருக்கணும், பண்றதுல ஒரு நேர்மை இருக்கணும் அப்படின்னு. கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு கமல் சார் சொன்னாங்க. ஸ்ட்ரைக்கோட காரணம் என்ன, வொர்க்லோடா, ஆர்டரிங்கா, இல்ல கண்டென்ட்டா? ஸ்ட்ரைக்கு கண்டென்ட்னாலாம் அதை ஸ்டேட்டாக சொல்லிட்டு போங்க. ஏன்னா கண்டென்ட் நல்லா தான் இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அப்போ அதை ஸ்டேட்டாக சொல்லிட்டு போங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் கண்டென்ட்டுக்காக தான். பிரதீப் வந்து நான் கண்டென்ட்டுக்காக பண்ணல, ஐஷுவும் ஒத்துக்கல. அப்போ பிரதீப் தலையாட்டினா உண்மையாக இருக்கணும் அப்படின்னும் போது பிரதீப் தலையாட்டிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் தலையாட்டுவீங்க, அப்புறம் வேறு ஒன்று பேசுவீங்க, அதனால் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கமல் சார் பிரதீப்பை பார்த்து கேட்டாங்க. இந்த ஸ்ட்ரைக்கில் யார் யார் என்னென்ன பதுக்குனீங்கன்னு சார் கேட்டாங்க. அப்போ எல்லாரும் ஒவ்வொரு பொருள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆப்பிள், பிரெட்டு, ஆரஞ்ச், ப்ரோமகார்டன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கூல் சுரேஷ் சார் மட்டும் ஒரு 18 முட்டையை பதுக்கணும் சார் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ஷாக் ஆகிட்டோம். எதுக்கு இத்தனை முட்டை அப்படின்னா, ஒரு பாக்ஸில் இருந்துச்சு, நான் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்போ பூர்ணிமாட்டையும் ஏதோ வாங்கி சாப்பிட்டீங்களே அப்படின்னு. அப்போ பூர்ணிமா ஏதோ வயசானவர்னு கொடுத்தேன் சார் அப்படின்னு. அப்புறம் கமல் சார் சொல்லிட்டார், வயசை பற்றி எடுத்துட்டாங்க, உங்கள் வயசு என்ன கூல் சுரேஷன்னு கேட்கும்போது அவருக்கு 45 வயசுன்னு சொன்னார். ஸ்ட்ரைக்கில் வந்து ஆனஸ்ட்டாக இல்லை, நேர்மை இல்லை, ஆனால் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒற்றுமையாக இருக்கணும், எது பண்ணும்போது ஒற்றுமையாக அட்லீஸ்ட் அதுலேயாவது ஜாயிண்ட் ஆனீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு போனோன்னே விசித்ரா மேம் வந்து ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் மட்டும் அங்கே இருந்தாங்க. அப்போ நிக்சன் வந்து அங்கே க்ராஸ் பண்ணாங்க. மரியாதை இல்லாமல் பேசினதை பற்றி மட்டும் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்களே, க்ளீனிங்லாம் கேட்குறாங்க, எடுத்து சாப்பிட்டதெல்லாம் கேட்குறாங்க, ஆனால் மரியாதை இல்லாமல் பேசினது. நீங்கள் தாங்க, உங்களுக்கு ஏதாவது நடந்தால் அட்ரெஸிங் பண்ணி நீங்கள் தான் கேட்டுக்கணும்னு நிக்சன் ஸ்ட்ரைட்டாக முடிச்சுட்டாங்க. விஷ்ணுவும் பிரதீப்பும் எப்பயுமே என்னை மரியாதை இல்லாமல் தான் பேசுகிறாங்க, அவங்கள பற்றி டைரெக்டாக நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. விஷ்ணு பிரதீப் எப்பயுமே என்னை மரியாதை, உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்களே சொல்லணும், இப்படி நடந்துச்சு சார், இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் தான் சொல்லணும் மேடம்னு நிக்சன் சொன்னாங்க. மணி ரவீனாவோட விஷயத்தில் ஐஷு மேலே இருந்த காண்டு கொஞ்சம் ரவீனா வந்து டைரெக்டாகவும் காட்டினாங்க. ஐஷுவும் வந்து அவங்க சொன்னதில் பாயிண்ட் இருந்துச்சு, ஆனால் அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து மணி வந்து ஐஷு நிறைய வாட்டி புஷ்அப் பண்ணி தள்ளினாங்க. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் இட் வில் ஹர்ட் ஐஷு, கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்கும். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஸ்மால் ஹவுஸில் இருக்கவங்க நம்மளில் தான் ஒருத்தவங்க கேப்டன் ஆகணும், இல்லைன்னா நம்மளை இங்கேயே தள்ளிடுவாங்க, வச்சு செஞ்சுருவாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சொன்ன மாதிரி யுகேந்திரன் சார், ஆனால் யுகேந்திரன் சார்ட்டு வந்து அந்த வேர்ட் நம்ம எதிர்பார்க்கல, அவங்க அங்கேயே கிடக்கட்டும். இது வந்து பர்சனல், நல்லா ப்ளே பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க யாருமே அங்கே இருக்க தேவையில்லை. ஆனால் இது பர்சனல் ரிவெஞ்சாக யுகேந்திரன் சார் எடுத்துகிட்டு பண்ணார்னா அவங்கள தான் அகெயின் சென்ட் பண்ணுவார். இது மாயா சொன்ன பாயிண்ட் தான், அவர் பர்சனலாக எடுத்துக்கிறாரா இல்லை கேம், இதை யார் நல்லா ப்ளே பண்ணாங்கன்னு பார்க்குறாரான்னு பார்க்கலாம். விசித்ரா மேமுக்கு அவங்களுக்கு அவங்கள பற்றி ஒரு விஷயம் கேட்காதது ஒரு வருத்தமாகவே இருந்துச்சு. எலிமினேஷன், பேலன்ஸ், வீட்டில் என்னென்ன நடந்துச்சு, இதை பற்றிலாம் சார் நாளைக்கு பேசுவார்னு பார்க்கலாம்.